என்ன சூப்பரா இருக்கு வேற லெவல். ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ட்ரீன்னு சொல்கிறாங்க. நோ பிளாஸ்டிக் அட் ஹில்ஸ் பிளேஸ். வணக்கம் சகோ, நலம் நல்ல மாதிரி ஆவல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். ஸோ திருவண்ணாமலையில் பெங்களூர் ஹைவேஸில் தான் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு அதாவது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி ஊட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குட்டி ஊட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து விலாகில் உள்ளே போயிடுறேன். ஸோ நான் யார் கூட இன்றைக்கி வந்து போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய கார் இங்கே இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இதில் இவங்க கூட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். இங்கே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு க்ளவுட் கிச்சனில் வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்கே ஐ பட்டனில் தரேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து போகணும். வாங்க சீக்கிரம் போய் நான் வந்து அங்கே போய் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். போகலாம். இப்போ எவ்வளோ தூரம்? 25 to 30. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். அண்ட் நான் வந்து இப்போ விலாகை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன், நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:45 ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு 1 hour ரீச் ஆனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். நான் வந்து அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன். செங்கம் வந்துட்டோம். ஸோ செங்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த மேல்பட்டு போகிற வழி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேல்பேட்டு தான் அந்த ஏரியா நேமு. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம், அதாவது குட்டி ஊட்டி மாதிரி. ஸோ எப்படி இருக்குது என்னன்றது தெரில, ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். நம்ம அசார் போய் தான் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ அவர் தான் நம்மளுடைய மேப் இன்றைக்கி, அவர் தான் வந்து அங்கே போய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி செங்கம் ஊர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பசார் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இங்கேருந்து ஒரு 20 kilometers வரும் போய், அது கம்மியாக தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குப்பனத்தான்னு ஒரு ஊர் போனோம், அங்கே போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறும். அது நீங்கள் திரும்பி கேமராலே பேசலாமே. இங்கேருந்து குப்பனத்தம் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போனோம், அதுக்கு நான் வழி காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம மேலே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். அங்கேருந்து இங்கேருந்து ஒரு குப்பனத்தம் வந்து ஒரு 10 kilometers வரும், அங்கேருந்து ஒரு 10 kilometers ஹில்ஸ். ஸோ மேலே ஹில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போகணும். இப்போ கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வந்து கார் ஓட்டினா சூப்பராக இருக்கும், ஆனால் அப்படிலாம் ஓட்டாதீங்க. பட் நான் வந்து கார் ஓட்டும் போது ஐ லைக் டு ஹேவ் சம் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி வழியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதர் காரில் கூட வரலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பைக்கில் கூட நீங்கள் வந்து வரலாம். பட் கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பிடுங்க, பிகாஸ் அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே கிளம்புனீங்கன்னா ஒரு 6 o'clock 7 o'clock நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 kilometers தான் வந்து ஹில்லு. ஸோ ஒரு குட்டி ஹில் தான், பட் ஒரு கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அண்ட் தென் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில் டிரைவிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதோ தெரியுது இல்லையா ரைட்டில், இதுதான் வந்து நம்ம ஏறப்போகிற ஹில்லு. அதாவது ஸோ அந்த ஹில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் குட்டியாக தான் தெரியுது. ஸோ இந்த ரைட்டு தான் வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரோடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆஹா, ரோடு நேரோவாக இருக்கு. நீங்கள் வந்து முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து மேட்டு என்னது மேல்பெட்டு மேல்பெட்டு. ஸோ மேல்பெட்டுன்றது வந்து யார் பேர் வச்சாங்கன்னு தெரில, பட் ரூட் பார்த்தீங்களா அது மேல்பெட்டுங்க. வழி விடுங்க, தங்கம் தங்கம் தங்கிறதுக்கு வலிக்க போகுதுங்க.
பாய்ஸ் எல்லாம் செம்ம ஃபன் மூடில் இருக்கிறாங்க. இது அது இல்லை, அந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி கார் லாக் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்பட் போகிற வேண்டிய ரூட்டு. கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பனானா பிளான்டேஷன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி போகிற வழி வந்து ரொம்ப நேரவாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய கார்லாம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. ஸோ அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே போர்டு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் ஆண்டரில் தான் வந்து இந்த ஒரு ஹில் இருக்குது. ஸோ போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஜங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஹில் ஏற போகிறோம் நாங்கள். அதே மாதிரி பெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோ மூணோ ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து இருக்குன்னாங்க, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க. இப்படியாவது இருட்டுறதுக்குள்ளே வந்து மேலே ஏறினா தான் இன்றைக்கான டாஸ்க்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து முன்னாடி தெரியுது பாருங்கள். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த சன்செட் ஆகுறது. அதே மாதிரி அந்த ஹில் லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வரையும் இல்லை, ரெண்டு மலை அதுக்கு நடுவில் வந்து ஒரு சன், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ போக போக எப்படி இருக்குன்றது வந்து பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இரிகேஷன் லேண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறது தான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ பாங்க போய் எப்படி இருக்குன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி ஹில்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே அது பெருசாகுது. அதே மாதிரி வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ குட்டிலேருந்து பெருசாக அப்படியே போகுது, ஹில் ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்லோப்பில் ஏறிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனாக தான் இருக்குது, அதாவது ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜங்கல் ஹில் மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா மலையில் காடுகள் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. வரும்போது எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேஃபாக வாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஏற ஏற வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறுது பாருங்கள். ஸோ லெஃப்ட்டில் வந்து அந்த சன் அப்படியே அந்த ஹில், வாவ் என்ன ஒரு சீன் இது பா. ஏற ஏற அந்த ஹில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி கீழே வந்து ஒரு குட்டி ஒரு இடம், அதாவது நம்ம இங்கே இருக்கோம் அந்த சைடு இருக்கிற ஹில் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ வாங்க நிறுத்தி உங்களுக்கு எப்படி இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா பின்னாடி என்ன வியூ. அதாவது ஒரு திருவண்ணாமலையில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் வியூ. அதாவது கீழெலாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளான்டேஷன்ஸ். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மலை. இந்த மலையில் லைக் எப்படி சொல்கிறேன்னா சுற்றி மலை, கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கள் பாய்ஸ் பாருங்கள் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். இங்கே ஒரு சுயல் பை மேலே நாங்கள் சம்மர் ஸ்பாட்டு. ஸோ பாய்ஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிக்னிக் அப்படி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு இந்த கிரிவலம் டைம் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு ஒன் டே எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மலைக்கு வரலாம். இன்னும் நாங்கள் மேலே போகல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ சினிமேட்டிக் ஷார்ட்ஸில் இந்த வியூ ஃபுல்லாக காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நல்ல எக்ஸைட்மெண்ட் வந்து காத்திருக்கு. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இருட்டுறதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டால் தான் வந்து நமக்கு நல்லது. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில்லி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. இந்த இடம் குறைஞ்சிங்க, இப்போ வந்து குறைஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து எல்லா ப்ரிகாஷன்ஸோட வந்துடுங்க. அதே மாதிரி போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ வே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு கார் போச்சுன்னா ஒரு கார் வந்து வர்றது கஷ்டம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. பட் செம்ம ஒர்த்து, செம்மையாக இருக்குது பிளேஸ் போகிறதுலாம். செலவே இல்லாமல் ஊட்டிக்கு போயிட்டு இருந்தோம். ஆமாம், ஒரு செலவும் இல்லை. நீங்கள் வந்து காரில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் அடிச்சிங்கன்னா இங்கே திருவண்ணாமலை இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்துடலாம். செம்ம ஒரு ஸ்பாட்டு வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக அப்படியே போலீங்க பாருங்க. என்ன சூப்பராக இருக்கு, வேற லெவல். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் நின்று அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிட்டு யூ கேன் போப்போ. செம்ம சில்லாகிட்டு இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ போகப்போ செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ மேலே போய் நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கணும்னு தெரில, ஏன்னா வந்து செம்ம ப்ரீஸ் அடிச்சுட்டு இருக்கீங்க.
இதுதான் வந்து மேல்பட்டோடைய என்ட்ரன்ஸு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஏறிட்டோம். நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 12:00 அந்த மாதிரி ஆரம்பிங்க, ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேலே வந்து இங்கே ஸ்டேக்கும் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது போல இருக்குது, ஸோ அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது 2:00 அப்படிலாம் வந்து கிளம்பிடுங்க, லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிடுங்க. அப்போ இங்கே வந்து கடையில் வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு 1 hour ட்ராவல். ஸோ மேலே வந்து மேலே போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு ட்ரிப்பு. அப்போ வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம், ஆக்சுவலி மேலே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் இல்லை, சரோஜா படம் இது மாதிரி இருக்குது, எங்கேயோ காணாமல் போயிட்டு வந்துட்ட மாதிரி இருக்குது. இங்கே வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்க போயிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருவாங்க, பிகாஸ் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா, சுயல் பாய் பிடிங்க. அவர் சுயல் பாய் வந்து ஒரு ஆள் நிற்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பிடிச்சாதான் வந்து அந்த மரத்தையே பிடிக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு மரம். இந்த ட்ரீ வந்து ஒரு 500 years ஓல்டு ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா அந்த ட்ரீ, இங்கே பாருங்களேன். வா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ தான் இருக்குது சரௌண்ட் பண்ணி. அதுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஒன்று போகுது, இங்கே பாருங்க ஒரு குட்டி ஸ்ட்ரீம் போகுது. வரும்போது வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீல நின்று ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த மரத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ இங்கே மேலே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல, வாங்க கேட்டு பார்ப்போம் எப்படி அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் போய் பார்க்கலாம், இல்லைனா கிளம்பிடலாம். ஆக்சுவலாக சொன்ன மாதிரியே இங்கே அவைலபிள் இல்லை, ஸோ கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருட்டுக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ இந்த ஹில்ல வந்து டோட்டலாகவே அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிக்னிக் மாதிரி, அதாவது ஒரு ஒரு 1 day ஒரு 2 hours ட்ரிப் கூட வச்சுக்கலாமே, ஒரு மலை ஏறி இறங்குற மாதிரி. ஸோ சைட் சீயிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது நான் ஒரு 2 விஷயம் காமிச்சிடலாம், அந்த மரம், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அந்த ஒரு சீன், கிளைமேட் ப்ளஸ் சீனரி வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹில் ஏரியா இறங்கலாம். இது வந்து மேல்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹில்ல. திருவண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 kilometers வருது. இப்போ நீங்கள் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். கிளைமேட் அவ்வளோ சில்லாக இருக்குது, இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இரிட்டிக்ச்சு ஆக்சுவலாக. ஸோ கிளைமேட் த பெஸ்ட்டாக இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட கீழேக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 degrees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நைட்டு நீங்கள் வந்து ஒரு AC 20 degrees வந்து இங்கே பாருங்களேன், நான் வந்து 36 degrees வந்து ஏறினேன். இப்போ கார் டெம்பரேச்சரே 21 degrees காட்டுது. ஸோ கார் டெம்பரேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 degrees காட்டுது. வெளியில் வந்து கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க தான் இருப்பாங்க நம்ம வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த ஸ்பாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, அண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்பாட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அந்த இது சொல்லுவாங்களே நைட் லைட், நைட் வியூ. ஸோ திருவண்ணாமலையோட ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியா வந்து இங்கே வந்து நைட் வியூவில் தெரியுது. ஸோ நான் நைட் வியூவில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம ஒரு ஹாட் சூதிங்க, அப்படியே ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத. நாஸ் ஹோம் கிச்சன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீர்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வேற லெவலில் இருக்கு பீர்னி சேஸ். செம சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பால்கோவா சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பால்கோவா, பாதாம், பிஸ்தா. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டர்டை சேர்த்துருவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க வந்து பியூராக இங்கே பாருங்க பால்கோவா போட்டு சாஃப்ரான், அல்டிமேட்டாக இருக்குது வேற லெவல். நோ பிளாஸ்டிக் அட் ஹில்ஸ் பிளேஸ், ஓகே. இந்த கொண்டு வந்த கவர்லேயே நீங்கள் போட்டு கீழே கொண்டு போயிருங்க.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறான் டேக் கேர், ஸ்டே சேஃப், டாட்டா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். டேக் கேர், ஸ்டே சேஃப், டாட்டா.